ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் எனி திங் பாசிபிள் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய கிராஃப்டிங்ஸ் ரிவ்யூ. நேற்று நான் போய் வாங்கிட்டு வந்தேன் கிராஃப்ட் ஷாப்பில், அதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா தர்மாகோல் பால்ஸ். ஸோ இந்த தர்மாகோல்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்னுடைய ரேட் வந்து 10 ருபீஸ், இதனுடைய ரேட் வந்து 10 ருபீஸ், இதுவுமே 10 ருபீஸ் தான். இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஃபெவிபாண்ட். இந்த ஃபெவிபாண்ட் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இது வந்து நம்ம சில நம்ம க்ளூகன்லாம் மக்கர் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கர் பண்ணும், அதுக்கு வந்து இந்த ஃபெவிபாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் திடீர்னு நான் பண்ணக்கூடிய கிராஃப்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் இந்த வந்து வாங்கிட்டு வந்தேன்னா குவிக் ஃபிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வந்து ஃபெவிபாண்ட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்னோட ரேட் வந்து 20 ருபீஸ், இதோடைய ரேட்டும் 20 ருபீஸ். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால். இந்த ஃபெவிகால் வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து நான் இது வந்து நான் எல்லாருமே வச்சுருப்பாங்க கிராஃப்ட் பண்ணுறவங்க, அதுக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பேப்பரில் ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு தான் கார்ட்போர்ட் கூட இது ஒட்டும். இதோடைய ஒன்னோட ரேட் வந்து 20 ருபீஸ், 20 ருபீஸ் கம்மில் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா பெயிண்ட்டு. ஸோ இந்த பெயிண்ட் கூட ஒரு ப்ரெஷ்ஷுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பெயிண்ட்டோட ரேட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இது வந்து லூஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்தேன். க்ரீன் கலர் வந்து ஒன்னுடைய ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அடுத்து வந்து இந்த பிங்க் கலருடைய ரேட் பார்க்கலாம். நான் பிங்க் கலரும் வாங்கிட்டு வந்திருந்தேன், இதோடைய ரேட் வந்து 20 ருபீஸ். அடுத்து வந்து ஒயிட் கலருடைய ரேட் வந்து 5 மடங்கு, அது அதை விட கொஞ்சம், அதாவது 5 மடங்கு கொஞ்சம் கூடையாக இருக்குது. இதோடைய ரேட் வந்து 25 ருபீஸ். ஸோ அது கூட வந்து ஒரு ப்ரெஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இது கூட தந்ததில்லை, நான் வந்து தனியாக வாங்கினேன் லூஸில். ஒரு பேக்கெட்டாக கொடுத்தாங்க, அதுலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கினேன். இது ஒன்னுடைய ரேட் வந்து 5 ருபீஸ், நான் வாங்கினது லூஸாக வாங்கினதுனால. இப்போ வந்துட்டு இதை இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆயில் பேஸ்டல்ஸ். ஸோ அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம வந்து நிறையவே ஆர்ட் பண்ணணும், இதை வச்சு ட்ராயிங் பண்ணலாம், நிறைவு பண்ணலாம். இதை ஃபஸ்ட் டைம் நான் வாங்குறது. ஸோ இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க, இதோடைய ரேட் வந்துட்டு 20 ருபீஸ். குட்டி பேக்கெட் தான் வாங்கினேன், பெரிய இதை விட பெருசாக இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அது வேணாம், நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இன்னொரு பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து 12 ஷேட்ஸ் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் அடிக்க செம்மையாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லுவேன். ஆனால் இந்த நார்மல் க்ரையான்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, சரி ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, ஷேப் மாதிரி தான் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் நான் பேப்பரில் அடித்து பார்த்துட்டு நான் அதுலேருந்து ஒரு அதாவது க்ரியேட்டிவான ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இந்த சேனலை கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போவும் அப்டேட்லேயே இருங்க. ஓகே, இதில் வந்து 12 ஷேட்ஸ் இருக்குது, இது கூட வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, இது கூட வந்துட்டு ஃப்ரீயான ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னென்னா ஸ்க்ராப்பிங் டூல் இன்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராப்பிங் டூல் என்னென்னா இப்போ நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணலாம் போல். ஓகே, இது உள்ள வச்சிடலாம். அடுத்து வந்து நான் ஏ4 ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏ4 ஷீட் வந்து 10 ருபீஸ்க்கு 20 பேப்பர் தந்தாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக்ஸ். ஸோ அந்த க்ளூ ஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா என்னோடய க்ளூகனுக்கு போடுறதுக்கு. ஸோ அந்த க்ளூகன் நான் வாங்கிட்டு வரல, இந்த க்ளூகன் வந்து என்கிட்ட முன்னாடியே இருந்துச்சு. ஸோ என்னோடய க்ளூகன் வந்துட்டு சின்ன பேக், அதாவது சின்ன க்ளூகன். இதோடைய ரேட்டு வந்து நான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நான் வாங்கினாலும் இது வந்துட்டு 150 ருபீஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கேற்ற அந்த குட்டி க்ளூ ஸ்டிக்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஒன்னுடைய ரேட் வந்து 2 ருபீஸ். ஸோ இதில் வந்து 5 பீஸ் வாங்கினேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டர் வாங்கினேன். இந்த கட்டர் வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வெயிலே போக முடியல, அதனால தான் இப்போ தான் எல்லாமே வந்தேன்னா, அதனால் மெயின் திங்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஓகே, இது வந்து நம்ம கட்டிங் பிளேடு வந்துட்டு ரொம்ப சூப்பராக பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இதை விட பெருசு கேட்டேன், ஆனால் இதுதான் அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எப்படியானாலும் நம்ம ட்ரை பண்ணி கட் பண்ணிடலாம்.
ஸோ இனிமேல் நான் வந்து பார்பிக்கு ஹவுஸ் பண்ணுவேன், இன்னும் பார்பிஸ்லாம் நிறைய வர வேண்டியது இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், வர வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வந்தோடனே ரிவ்யூ போட்டுட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக எபிசோட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த தடவை வந்து கிராஃப்ட் வீடியோ தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து உன்னுடைய ரேட் வந்து 10 ரூபீஸ். ரொம்ப மெட்டாலிக் ஷைனாக இருந்துச்சு. இதோடைய ஷேப்பும் இதோடைய கலரும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வாங்கினேன், நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்த கலர் இன்னமும் சரியில்ல, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு போர்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறையவே டீச்சிங் வீடியோஸ் நிறையவே போடுவோம், அதனால தான் வந்து டீச்சிங் வீடியோஸ்க்காக வந்து ஒரு குட்டி போர்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோடய ப்ரைஸ் எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கூட. ஓகே, அது கூட வந்து ஒரு டஸ்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டஸ்டரோடைய ரேட் வந்து 25 ரூபீஸ், ஆனால் வந்து அவங்க வந்து 20 ரூபீஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து சாக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், கலர்ஃபுல் சாக் பீஸ். ஸோ அவங்ககிட்ட ஒயிட் சாக் பீஸ் கேட்டேன், ஆனால் வந்து கலர்ஃபுல் சாக் பீஸ் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, நான் இப்போ வந்து இதை வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நான் ஹேங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஹேங் பண்ணிட்டேன். இதான் இதோடைய சைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஹேங்கிங்குமே நான் வாங்கியிருந்தேன், ஹேங்கிங் டூல். ஸோ இந்த ஹேங்கிங் டூல் வந்து நான் வாங்கியிருந்தேன், ஆனால் இங்கே மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா வந்து இதை நான் நேரத்தை பேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது ஃபெவிக்விக் வச்சு அதை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால தான் என்னால் எடுக்க முடியல. இதில் நம்ம சேனலோடைய நேம் எழுதியிருக்கேன், சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ரப் பண்ணுறதுக்காக நான் டஸ்டர் வந்து நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அழிக்கிறேன். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. வந்து டஸ்டர் வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். ஓகேவா, அப்புறம் போர்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹேங் பண்ணியிருக்கா, நல்லாயிருக்கா, இதெல்லாம் நம்ம டீச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீச் பண்ணுறது உங்களுக்கு வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு ஒரு அழுத்தம் எடுத்துருங்க. பாய்.